தளபதி பாத்தீங்கன்னா பீஸ்ட் கிரூவை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு கெட் டுகெதர் மீட் பண்ணி அந்த கிரூ எல்லாத்தையும் தட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஆமா, நமக்கு தெரியும் தளபதிக்கு வந்து ஒரு வெற்றி தோல்வி பிளாக் பஸ்டர் படம் அட்டர் ஃபிளாப் எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாத்தையும் பார்த்து கடந்தா வந்திருக்காரு. ஆனா நெல்சன் பாத்தீங்கன்னா, நெல்சன் டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டீம், ரொம்ப புதுமையான டீம், அதிகமா அவங்க வந்து தோல்விகள்லாம் சந்திக்காதவங்க. இந்த பீஸ்ட் பட் ரிலீஸ் ஆகி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு சில அப்செட்டா இருந்தாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்து எடுத்த படம் ஒண்ணு மக்கள் ரிசீவ் பண்ணிட்டு வந்து வேற மாதிரி ஒரு டோன்ல உள்ள போயிட்டனால படம் வந்து அவங்க யாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, நம்மளும் டிஸ்பெண்ட் தான் சொன்னோம். ஏன் சொல்றேன்னா, நெல்சன் வந்து நேத்து பேட்டியில சொல்லியிருப்பாரு, ஹைஜாக் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய எமோஷனல் சைடு தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா வந்து அதே லைட் ஹார்ட்டடா ஒரு ஃபன்னான சைடு படத்துல காமிச்சா எப்படி இருக்கும் தான் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒர்க் பண்ணி விஜய் சார் ஏதாவது கன்வே பண்ணியிருந்தோம், அதுதான் படத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த வகையில அவர் சொல்றத வச்சு என்ன பாக்கலாம்னா, அவங்க எடுத்துக்கிட்டது ஒண்ணு எடுத்து கொடுத்தது ஒண்ணு, ஆனா நம்ம வந்து எதிர்பார்த்து போனது ஒண்ணு, ரெண்டுமே சிங்க் ஆகிறதுனால நம்ம நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நெல்சன் கூட ரொம்ப அப்செட்டா இருந்தாப்ல, அப்ப கூட தளபதியர்கள் போன் பண்ணி ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் சரியா போயிரும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், அப்புறம் கூடிய சீக்கிரம் படங்கள் பண்ணலாம், அது மாதிரி நிறைய சப்போர்ட்டிவ் வார்த்தை பேசியிருந்தாரு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோல கூட பார்த்தோம், நெல்சன் வந்து தளபதி வந்து ஒரு டின்னர், கிராண்டா ஒரு டின்னர் மாதிரி இருந்தா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாரு. அதனால எல்லாத்துக்கும் பதிலளிக்கும் விதத்துல தளபதியர்கள் பீஸ்ட் இருக்க முக்கியமான கிரூ மெம்பரை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கெட்டுகிற பண்ணி டின்னர்லாம் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அதுல வந்து நெல்சன் அனிருத் அவங்க மெயினா நோட் பண்ணா தெரியும், ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த டைம்ல மிகப்பெரிய சப்போர்ட் வேணும். ஏன்னா அடுத்த படம் ரஜினி சார் வச்சு பண்ணக்குள்ள ஒரு மாறல் சப்போர்ட்டா ஒரு தட்டி கொடுக்கும் விதத்துல தலைவர்கள் மீட் பண்ணி இந்த கெட்டுகிற வச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்பாங்க நெல்சனோட அடுத்த படம் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சு ஹிட் அடிக்கணும்னு ஒரே மாதிரி நானும் காத்திருக்கேன். இன்னொரு வீடியோ சந்திக்க நன்றி.